ஐநூறுக்கும் இடையேயான பதினோராம் வகுப்புடைய அனைத்து இடங்களில் கூடுதல் பாருங்கள். இங்க 300 எத்தனை 500 இதற்கு இடையே உள்ள பதினோராள் வகுப்படக்கூடிய எண்களினுடைய கூடுதல் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஏழை மட்டும் பார்த்தா முதல் எண் பிளஸ் வகுக்கும் எண் மைனஸ் மீதி. இந்த பாரம்பரிய பயன்படுத்தினா நம்ம ஏ வந்து கொஞ்சம் எளிமையா கண்டுபிடிக்கலாம். இப்போ முதல் எண் அப்படிங்கிறது 300, வகுக்கும் எண் 14 வகுத்தனால 12, மீதி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 300 11 வகுக்கணும், 22 மீதி 8 80, 77 மீதி 3, ஸோ மைனஸ் 3. ஸோ 311 மைனஸ் 3, ஸோ 311 3 கொடுத்தனா நமக்கு எவ்வளோ வரும், 311 கடைசி எண் மைனஸ் மீதி. கடைசி எண் நமக்கு 500 மைனஸ் மீதி நம்ம கண்டுபிடிக்கணும். 500 11 வைத்தோம்னா 44, மீதி 60, 55 மீதி 5. ஸோ அந்த 5 எடுத்து எழுதினா 495, மதிப்பு 495. அடுத்தது எல் சமம் எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1, எல் 495, ஏ 308, டி டி வந்து 11 பிளஸ் 1 நம்ம தனியாக எழுதணும். ஸோ 495 308 கழிக்கணும், 7 8 187 பை 11 பிளஸ் 1, இது இது கேல்குலேட் பண்ணால் ஒரு முறை 7 முறை. ஸோ 17 பிளஸ் 1 18. ஸோ எண்ணினுடைய மதிப்பு 18. அடுத்து கண்டுபிடிக்கக்கூடியது எஸ்என். ஸோ எஸ்என் சமம் என் பை 2 பிராக்கெட் ஏ பிளஸ் என். எண் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 18. ஸோ 18 by 2 பிராக்கெட் ஏனுடைய மதிப்பு பிகினிங்லேயே நம்ம ஏ எழுதணும், 308 பிளஸ் எண்ணுடைய மதிப்பு 495. ஸோ இது கேன்சல் பண்ணால் 9, இதை கூட்டினா 8 5 11 மீதி 1 10 மீதி 1 8. ஸோ 803 9 பெருக்கி நம்ம ஆன்சர் பண்ண சரியா இருக்கும். ஸோ பயனாக நம்ம கிடைக்கக்கூடியது எஸ் 18 7227. இது பயனா கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய டைம் ரிப்பீட் ஆகிற கொஸ்டின். இதில் நம்ம இன்னைக்கு வந்து இடத்துல பயமா சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இதில் மொத்தம் வந்து இதில் ஏ கண்டுபிடிச்சிருக்கிறோம், எல் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அடுத்தது எல் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு முதல்ல இந்த இடையில நம்ம இந்த கூட்டுக்கடல் வருது அப்படின்னு எழுதியில் இன்னும் நமக்கு கரெக்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்தது ஏனுடைய மதிப்பு 308 அடுத்தது வரக்கூடியது இதோட 14 கூட்டிக்கிறேன், 319 திரும்ப நான் 11 கூட்டோம்னா
கூட்டுத்தொடர் வரிசை பயன்படுத்தி